அன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு கேக் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்மாலான ஒரு கொஞ்சமாக வந்துட்டு செஞ்சுட்டு அது பெஸ்ட்டாக வருதாங்கிற ட்ரை தான் இது. பட் நான் பண்ணலை, என் சிஸ்டர் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கப் ரவை. ஸோ ஒரு கப் ரவைக்கு எவ்வளோ சக்கரை? அரை கப் சக்கரை. ஆ, ஒரு கப் ரவைக்கு அரை கப் சக்கரை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா இவ்வளோலாம் நாங்கள் போட மாட்டோம், எடுத்து தான் வச்சுருக்கோம். இதில் லிட்டில் பிட் தான் பேக்கிங் சோடா. ஸோ நான் ஆட் பண்ண வேலை காமிக்கிறேன் எவ்வளோ சேர்க்கணுங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து பால். பால் எவ்வளோ டி? ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் பால். ஆ, ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் பால். ஸோ இதில் தான் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரின்னா இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண? உங்களுக்கு ரவை பெருசாக இருந்தால் அதை மிக்ஸியில் ஒருக்க அரைச்சிட்டு போடுங்க. இப்போ ரவை ஏற்கனவே சின்னதாக இருக்குது, அதனால நான் வந்து அப்படியே போட்டுறேன். ஒரு கப் ரவை. ஒரு கப் ரவைக்கு எவ்வளோ சர்க்கரை? அரை கிளாஸ் சர்க்கரை. அரை கிளாஸ் சர்க்கரை. நெக்ஸ்ட்டு ஒரு கப் ரவை, அரை கப் சர்க்கரை, நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. அந்த ரவை வந்து பாலில் கொஞ்சம் ஊறும். ஸோ நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, கீழே அப்புறம் கட்டி ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் கீழே கட்டி ஆயிருங்கிறா. ஸோ அந்த மாதிரி ஆகாத அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பு, சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாலாம் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. இருக்கு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா. அரை ஸ்பூன் இல்லை, லிட்டில் பிட் பேக்கிங் சோடா. ஸோ இதெல்லாம் இது பண்ணிட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பாலோட ஊறி கொஞ்சம் சாஃப்டாக பத பதன் இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ரவை வந்து சாஃப்டாக ஒரு பதத்தில் இருக்கும். இதை அப்படியே ஓரம் கட்டி வச்சிடலாம். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்தது. இது தட்டா என்னன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்தது. இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேக் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக வரும்ல, அது வேக வச்சு ரிட்டர்ன் திருப்பறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இல்லை கேக் செய்யறதுக்கு வேறு ஏதாவது விசிபிளாக பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு ரெண்டு ட்ராப் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லட்டா நீங்கள் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கேக்குக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் நெய் வந்துட்டு இந்த பாத்திரத்தில் அப்ளை பண்ண போகிறோம். ஏன் நெய் இந்த பாத்திரத்தில் அப்ளை பண்ணுறோம்னா அப்போ தான் அந்த கேக் வரும், ஒட்டாமல் இருக்கும். அந்த டேஸ்ட்டாக வரணுங்கிறதுக்காக நெய் வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு நெய் எல்லா பக்கமும் வந்துட்டு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணோம், எல்லா சைடும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் வந்துட்டு உதயகிருஷ்ணா அசல் நெய்யா, அந்த நெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, எங்கள் வீட்டில் அதுதான் இருந்தது, அதனால நான் அதான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சுற்றிலும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சதை இதை அப்படியே ஊற்றலாம். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஊற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட்டை போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா ஊற வைங்க. ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா லைக் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பால் அப்படியே அந்த ரவை ஃபுல்லி உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கேக் மேலே வந்துட்டு ஏதாவது டிசைன் வைக்கணும்னா அது மாதிரி வச்சுக்கலாம். நாங்கள் வந்து எங்ககிட்ட பாதாம் தான் அவைலபிளாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்துட்டு பாதாம் வச்சோம். உங்ககிட்ட வந்து கேஷன் நட்ஸ் இல்லை திராட்சை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வச்சேன், ஃப்ளவருங்கிற பேரில் ஏதோ ஒரு மாடலில் வச்சா. ஸோ பார்க்கவும் வந்துட்டு அதுவுமே அழகாக க்யூட்டாக தான் இருந்துச்சு, அழகாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பேக் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க, அந்த கடாயில் இதை வைங்க. இதை வந்துட்டு அப்படியே வச்சிடாதீங்க, இதை வந்துட்டு ஒரு வளையத்து மேலே ஒரு வளையத்தை உள்ளார வச்சு அதுக்கு மேலே வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கருகிடாது, அடியும் பிடிக்காது. அதனால் நாங்கள் ஒரு வளையம் வச்சு அது மேலே இதை வச்சு அதுக்கப்புறமேட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் வைக்கணும்.
சோ இது வச்சா நமக்கு வந்து கருகாது அடி பிடிக்காது எதுவும் பண்ணாது ஒரு 30 मिनिट्स ஆகணும் 30 मिनिट्सக்கு அப்புறமேட்டு என்னன்னு பார்க்கலாம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பவு செய்யணும் 1 கப் தண்ணிக்கு 1 கப் சக்கரை ஊத்தி அடுப்புல வச்சிருங்க சோ சக்கரை தண்ணி நல்லா இதாயிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாம என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்க கேட்டிங்கனா வந்து வாசனைக்கு ஏலக்காவை வந்து கொஞ்சம் தட்டி போடுங்க அது வந்து வாசனை கொடுக்கும் அதுக்காக அதனால ஏலக்கா கொஞ்சம் தட்டி போடுங்க சோ ஏலக்கா கொஞ்சம் நல்லா தட்டி போட்டுட்டு நல்லா அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடா கூட வைக்கீங்க சோ ஸ்பீடா வச்சக்க அப்புறமேட் லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா அப்படியே கொதிக்குது சக்கரை பாவு இது வந்து ரொம்ப டார்க்கா வரணும் அப்படிங்கலாம் கிடையாது இது கொதிச்சு வந்தாலே போதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்ம சக்கரை பாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆற வச்சிருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கேக்கும் 30 मिनिट्सக்கு அப்புறம் லைக் இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம குத்துனா கூட பாருங்க அது ஒட்டாம வந்திருச்சு ஒட்டாம வந்தாதான் அது நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் ஒட்டி வந்தா அது இன்ன வேகலன்னு அர்த்தம் இப்போ கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு சோ சைடுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா இந்த மாதிரியே பண்ணிடுங்க சோ ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்க கேட்டிங்கன்னா அப்பதான் நமக்கு வந்து பீஸ் போட கரெக்ட்டா இருக்கும் அது ஒட்டாம இருக்கான்னு இதுலயே டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமே பீஸ் போட்டுக்கோங்க சோ பீஸ் போட்டக்கு அப்புறமேட்டு தான் அந்த பாகம் வந்து மேலவே ஊத்துணும் அதுக்காக நாம வந்து ஒட்டாம இருக்குதா அப்படிங்கிறதுக்காக இப்படியே இது பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு அப்புறம் வந்து பீஸ் போட்றலாம் நம்ம ஆ பீஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பீசஸ் வேணுமோ அந்த பீசஸ்க்கு பீஸ் போட்டுக்கோங்க நான் ஒவ்வொரு பாதாமுக்கு நடுவுல ஒவ்வொரு கோடு போட்டுட்டு இருந்தேன் சோ இந்த மாதிரி வந்துட்டு அழகா வந்துட்டு பீஸ் போட்டுக்கோங்க சோ பீஸ் போட்டக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவு அந்த சக்கரை பாவு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ரொம்ப ஆட் பண்ணிராதீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து एक्चुअली நான் வேற ஒன்னு செஞ்சேன் அதுக்காக கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சிட்டேன் இதுவே இதுக்கு போதும் இப்போ வந்து அத ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க அது நல்லா அப்சர்வ் ஊறிக்கும் அந்த சக்கரை பாவு நம்ம கேப் போட்டுக்கறதுல ஊறிக்கும் சோ ஊறி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஊறினதுக்கு அப்புறமே 10 நிமிஷம்க்கு அப்புறமே இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது அழகா பீசஸ் பீசஸா வரும் சோ இப்போ வந்து அந்த பீசஸ ஒண்ணொண்ணா எடுத்து நீங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏனா அது நான் பண்ணிருந்தேன் அவ்வளவுதான் நம்மளோட சுவையான ரவை கேக்கை இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணலாம்